வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தமிழகம் முழுக்க பரபரப்பு, இந்தியா முழுக்க பரபரப்பு, ஈடி ரைடில் தமிழகம் முழுக்க பரபரப்பு. காலையிலிருந்தே ஏவா வேலு அவர்கள் தொடர்புடைய இடங்கள், அதுவும் இல்லாமல் கட்டுமான நிறுவனங்கள், நட்சத்திர விடுதிகள், கோயம்புத்தூரில் திமுக பிரமுகர் மீனா ஜெயக்குமார் அவங்க வீடு, இப்படி பலதரப்பட்ட விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில், கட்டுமான நிறுவனங்கள், அதாவது தமிழ்நாடு முழுக்க 80 இடத்துல ரெய்டு, அதில் குறிப்பாக கட்டுமான நிறுவனங்கள். இந்த கட்டுமான நிறுவனங்கள் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் அண்மையில் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய திரையரங்கை இடிச்சிட்டு ஏக்கர் கணக்கில் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல நிறைய முறைகேடுன்னு இருக்குது. அது அதிமுகவில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட இடம். அவர் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த சம்பவம் கொஞ்சம் பரபரப்பாகுது. ஏன் அங்கே போய் ஐடி ரெய்டு பண்ணுறாங்க? அவர் கொஞ்சம் பிஜேபிக்கு அனுசரணையாக தானே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இதுதான் முக்கியமான விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அவர் வெளிநாட்டுக்கு போகும்போது ஏன் இந்த ஐடி ரைட் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் ரெண்டு பேருக்கு வந்து அதிமுகவில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு சண்டை. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபண்டு தராங்க, மிகப்பெரிய அளவில் ஃபண்டு தராங்க, அவருடைய பினாமி கம்பெனின்னு பேசப்படுது. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து இடங்கள், பெரும்பாலான இடங்கள், அதெல்லாம் ரைடு இன்றைக்கி. அப்போ யாருக்காக இந்த ரைடு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இது ஒரே நேரத்தில் திமுக இந்த பக்கம் வைக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக இந்த நட்சத்திர விடுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயும் ரைடு பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும், காலைல வந்து பண்ணுவாங்க. முதல் நாளே வந்து அங்கே அறை எடுத்து தங்கி ரைடு பண்ணி வெளி மாநிலத்திலிருந்தெல்லாம் அதிகாரிகள் வந்து பண்ணுறாங்கன்னா வேற ஏதோ ஒரு பெரிய மோட்டிவ் இல்லாமல் இதை பண்ண மாட்டாங்க. ஒரே நேரத்தில் இவ்வளோ இடங்கள், அதுவும் வெளி மாநிலத்திலேருந்துலாம் வந்து முதல் நாளே தங்கி நோட்டம் போட்டு பண்ணுறதுங்கிறது வந்து சமீபத்தில் நம்ம கேள்விப்படாத விஷயம். நமக்கு தெரிஞ்சு இப்போ எந்த மாநிலத்திலும் பக்கா நமக்கு சமீபத்தில் பண்ணல. அப்போ என்ன, யாருக்கான குறி? உங்களுக்கு தெரியும் யாருக்கான குறின்னா, திமுக தான். பெரும்பாலான திமுகவுக்கு வேண்டியப்பட்டவர்கள் திமுக கூட தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வீட்டில் தான் ரைடு. இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, இந்த முதல் நாளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் வந்து பெருமளவில் சில விஷயங்கள் சிக்கும், அதனால தான் அதிரடியாக உள்ளே போந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அமைச்சர் மற்றவர்களை தாண்டி இந்த கட்டுமான முதலாளிகள், அதையும் குறிப்பாக வந்து ரியல் எஸ்டேட், இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து நிறைய பணம், அதாவது கைட்லைன் வேல்யூ விட அதிகமான பணம் புழக்கத்தில் இருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு வராமல் இருக்குது. அரசின் நெறிமுறைகளை தாண்டி இவங்க வேறு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. பல இடத்துல பல பணம் இருக்கிறது. குறிப்பாக தீபாவளிக்கு முன்பு நிறையா ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் போது அந்த பணத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த ரைடு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதில் பிரம்மாண்டமான அளவில் பணம் லாக் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட தகவல். ஒரே விஷயம் தான் யாருக்கும் புரியாத விஷயம், இதில் திமுகவுடைய மிக மிக முக்கியமான இரண்டு அமைச்சர்கள் சம்மந்தப்படுறாங்க. இந்த இரண்டு அமைச்சர்களுக்கு மிக மிக நம்பிக்கையானவர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. அவர்களில் குறி வச்சு பண்ணுறாங்க. அதாவது அவ ஸ்டேட்டாக வந்து அவர்கள் ஓனராக இருந்தாலும் முக்கியமானவங்க திமுக தான். அப்போ திமுகவுக்கும் செக், இந்த பக்கம் இவருக்கும் செக். அப்போ என்ன சொல்ல வராங்க? ஒரு பக்கம் அமைச்சர் ஏவா வேலு அவர் தொடர்புடைய இடங்கள், அது வந்து உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிட்மிஷன் அப்படின்னு இருந்தாலும், கான்ட்ராக்டர் உள்ளே வர்றதுனால ஈடி மணல் விஷயத்தில் எப்படி இந்த அதிகாரிகளை கூப்பிட்டு இடி விசாரித்ததோ அதே போல் இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த பண ஏய்ப்பு ஜிஎஸ்டி, ஏன்னா ரொம்ப அதிகமாக போச்சுன்னா இடி உள்ளே வந்துடும். அப்போ இடி உள்ளே வரத்துக்காக தான் இந்த ரைடா? 50 கோடிக்கு மேலே போனாலே இடி ரைடு வந்துடும். இப்போ இந்த ரீடி உள்ளே வந்துருச்சுன்னா அடுத்த கட்டமாக இடி உள்ளே வந்து அமைச்சர் இலாக்காவில் இருக்கக்கூடியலாம் விசாரிப்பாங்க. ஏற்கனவே மணலில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரி விடுப்பில் போயிட்டார். வாக்குமூலம் கொடுத்துட்டு அவர் ஏன் விடுப்பில் போனார்? இன்னும் குறிப்பாக இடியில் ஒரு வாக்குமூலம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அதை மாற்ற முடியாது. இப்போ காவல்துறையில் வந்து என்னை அடித்து வாங்கிட்டாங்கலாம் சொல்லலாம், ஆனால் இடியில் அப்படி சொல்ல முடியாது. நல்லா யோசனை பார்த்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு அளிக்கவில்லைன்னு தான் சொன்னாங்க. எழுதிட்டு ஒரு மாத்தியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு அதிரடியான அட்டாக்னே சொல்லலாம். 80 மேற்பட்ட இடங்கள், இதை நம்ம காலையிலே சொன்ன மாதிரி இந்த திமுக எதிர்பார்த்தது தான். இன்னும் இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சர்களுக்கு வேண்டியப்பட்ட இடங்கள் என்ன லிஸ்ட்டு அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறோம். ஆனாலும் திமுக கூடாரம் கொஞ்சம் மிகப்பெரிய அதிர்ச்சியிலே இருக்காங்க. ஏன்னா அது வந்து அட்டாக் இருக்கும்னு நினச்சாங்க. இது பெரிய வெளி ஊர்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்கும் போது இவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை, இப்போ திமுகவில் வந்து உடனடியாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஏவா வேலுக்கும் அங்கே மீனா ஜெயக்குமார் ராமநாதபுரம், அதாவது
கோயம்புத்தூர் ராமதாபுரத்தில் இருக்கிற உறவினர்லாம் இல்லை, அவங்களோட ரொம்ப நாள்லேருந்தே அந்த குழுமத்திலேருந்து விலகிட்டார் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஆனால் ஏற்கனவே கலை அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய திமுகவில் அவர் மீனா ஜெயக்குமார் ராமநாதபுரம், அவர் செந்தில் பாலாஜிக்கும் நெருக்கமாக இருந்திருக்கிறார். இன்னும் திமுகவில் குறிப்பிடத்தக்கவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கிறார். இதில் பினாமிகள் எத்தனை பேர் செந்தில் பாலாஜி தரப்பை குறிவைத்து இது நடத்தப்படவிட்டாலும் மிக மிக முக்கியமான விஷயம், இந்த மீனா ஜெயக்குமார் மூலமாக சில விஷயங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வச்சு பண்ணுறாங்க. இதில் பெருமளவு பணம் வந்து எங்கள் அதாவது வந்து அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்களா இல்லை வெளியில் வச்சுருப்பாங்களா எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் எல்லோரும் எதுக்குமே எதிர்பார்த்தது தான், அதனாலலாம் ஒன்றும் பெறல. என்ன ஒன்று இது மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி திமுகவை த்ரெட்டன் பண்ணுறதுக்கான விஷயம், அடுத்து ஈடி வருங்க அவங்க வீட்டில் வரப்போகுது இவங்க வீட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி இது பொதுமக்கள் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்தாலும் இதனால் திமுகவுக்கு ஒரு அனுதாபம் வரப்போகுதாங்கிறது பெரிய சந்தேகம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.